श्रीमान् वेङ्कटनाथार्य सविताकीयकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहरी अस्तु गुरुपरम्पराये नमः நேற்று தஹரவித்யை பற்றி பார்த்தோம். தஹரவித்யை இந்திரனுக்கு பிரஜாபதியானவர் உபதேசிக்கிறது. அது வந்து மூணு உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று பிரகதாரண்யகம், இன்னொன்று தைத்திரிய உபனிஷது, கடைசி சாந்தோக்கிய உபனிஷது. பிற சாந்தோக்கிய உபனிஷத்தில் சொல்லப்பட்ட பிரம்ம வித்தியை பற்றி இப்போ இங்கே விசாரம் பண்ணுறார். இதில் வந்து பிரம்மபுரம் அப்படின்றது உடம்பு, இந்த நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, அதுவே பிரம்மபுரம். அதில் இருக்கக்கூடிய ஹிருதய குகை, அந்த ஹிருதய குகை தான் அவனுக்கு வீடாக இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள நாம் இருக்கோம், நமக்குள்ள அவன் இருக்கான், அவனுக்குள்ள கல்யாண குணங்கள் இருக்கு. உடம்பு, நம்ம உடம்பு, உடம்புல ஹிருதயம், ஹிருதயத்துக்குள்ள நாமம், நமக்குள்ள சர்வேஸ்வரன், அவனுக்குள்ள கல்யாண குணங்கள். அந்த கல்யாண குணங்களையும் அவனையும் உபாசிக்க வேண்டும். அப்படி உபாசிச்சாக்கா அந்த கல்யாண குணங்களை சந்தோஷமா நாம அனுபவிப்போம். இதுதான் இந்த பிரம்மவித்தியனுடைய சாரம். இப்போ இங்க சொல்லப்பட்ட தஹரம், தஹர ஆகாசன் அப்படின்றது யார சொல்றது அப்படின்னு கேட்டாரு. ஒரு பட்சியோ இது வந்து பூதாகாசத்தை சொல்லட்டுமே அல்லது ஜீவனை சொல்லட்டும், பரமாத்மாவை சொல்லாது அப்படின்னு ஒரு பட்சியுடைய ஆட்சேபம். சித்தாந்தியோ கிடையவே கிடையாது, பரமாத்மாவை தான் இது சொல்றது. அங்க இருக்கிற அந்த சொல்லப்பட்ட கல்யாண குணங்களோ, அந்த பிரம்மத்தினுடைய அடையாளங்களோ, அவைகள் எல்லாம் அந்த பூதாகாசம் நீ சொல்றீங்க அந்த பட்சத்தை எல்லாம் தள்ளி விட்டுடுவோம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். போன அதிகரணத்துல என்ன சொன்னோம், புரிஷயம், இந்த பராத்தரம் புரிஷயம் புருஷம் ஈக்ஷதே அப்படின்னு வாக்கியம். புரிஷயம், இந்த உடம்புல சயின்ஸ் இருக்கிறவன், அவனை சேவிச்சோம், அவனை பார்க்கறது, அவனை சேவிக்கிறது, அவனை உபாசிக்கிறது எல்லாம் சொன்னாது. இப்ப எப்படி அப்படின்னாக்கா, இந்த இதே உடம்பு தான், இந்த உடம்புலயும் உள்ள இருக்கிறவன், அவன் வந்து ஆகாச சப்த வாக்கினா இருக்கான், அதாவது தஹராகாச சப்தவாட்சினா இருக்கான். போன விகிரணத்துல உடம்புக்குள்ள சயனிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு புருஷனுக்கு பரமாத்மத்தன்றது சாதிக்கப்பட்டது. ஆனால் இந்த விகிரணத்திலேயோ உள்ள சயனிச்சுட்டு இருக்கிறவன் அவன் தஹராகாச சப்தவாட்சியம் அப்படின்னு அந்த பரமாத்மாவை ஸ்தாபிக்கிறோம். அதே மாதிரி போன விகிரணத்துல பிரம்மலோகம், புருஷன் பிரம்மலோகத்துல இவனை பார்க்கிறான், மனுஷலோகம் அந்தரிக்ஷலோகம் பிரம்மலோகம் சொல்லப்பட்டது. அந்த பிரம்மலோகம் பரமாத்மாவுடைய இருப்பிடம். தத்விஷ்ணோ பரமம்பதகம் சதா பசிந்து சூரியா எத்தவையோ வேதயந்தி, இந்த மாதிரி சப்தங்கள் எல்லாம் சொல்லி அந்த நாம சொன்னோம். அது பரமாத்மாவுடைய இருப்பிடமாக அது சொன்னோம். அந்த மாதிரி இங்கேயும், இங்க கூட பிரம்மலோக சப்தம் இருக்கு, பிரம்மபுர சப்தம் இருக்கு. பிரம்மலோக சப்தம், பிரம்மபுர சப்தம், இந்த ரெண்டு சப்தமே இருக்கும். அதனால இந்த பிரம்மலோகம்ன்றது பிரம்மயலோகம் பிரம்மலோகம் அர்த்தம் பண்ணிக்கலாம். பிரம்மத்தர் அது கவிதாரி சுவாசம். அது மாதிரி பிரம்மபுரம்ன்றதுனால பிரம்மத்தினுடைய புறம் இருப்பிடம், அவனுடைய ஊர் இந்த நம்முடைய உடம்பு தான். அதுவும் அங்க எப்படி பிரம்மலோக சப்தத்தினால பிரம்மத்தினுடைய ஸ்தானம் இருப்பிடம் சொல்லப்பட்டதோ, அந்த மாதிரி இங்கேயும் பிரம்மலோக சப்தத்துக்கும் அந்த மாதிரி பிரம்மபுர சப்தத்துக்கும் இருப்பிடம் சொல்லப்படுறது பரமாத்மாவுக்கு அப்படின்னு ஒரு சங்கதி சொல்றோம். அது மாத்திரம்ல இங்க வந்து இந்த அங்க அந்தரிக்ஷ சப்தம் இருக்கே, அது பிரசித்தமான அந்தரிக்ஷ சப்தத்து சப்தம் இல்லாது அப்படின்னு சொல்லி அங்க சொன்னோம். இங்க கூட ஆகாச சப்தத்துக்கு பிரசித்தமான பூதாகாசம் இருக்கட்டமே அப்படின்னு அவன் கேட்டான். பிரசித்தமான பூதாகாசம் இருக்கட்டமே கேட்டாக்கா அது வராது. பிரசித்தமான பூதாகாசம் இங்க இல்ல, வேத பிரசித்தமான தஹராகாசம் தான் சொல்லப்படுறது. லௌகிக ஆகாசம்ன்றது பூத ஆகாசம், மகாபூதம். ஆனால் வைதிக ஆகாசம் அப்படின்னாக்கா அது பரமாத்மா தான் இங்க சொல்லப்படுறது. பரமாத்மாவை பத்தி தான் இங்க விசாரிக்கிற. அந்த மாதிரி இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் அதிகமான சங்கதிகளை ஆச்சாரியால் அற்புதமா சொல்றா.
இந்த லகாதிகரணத்துக்கு இது சங்கதி அப்படின்னு சொல்றோம். இப்ப இவர் வந்து சுவாமி என்ன பண்றாருனாக்கா இந்த விஷய சோதனத்தை பண்றாரு. விஷய சோதனை எப்படி அப்படின்னாக்கா எங்கெங்க தகர வித்திய மதனம் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம வந்து இதில் சொல்றோம் இல்லையோ, நகர்மனானப்பது யாதனை நத்தியாகே நேகேன மதஸ்தமானதோ அப்படின்லாம் சொல்லச்சே அங்க சொல்றோம், தஹ்ரம் விபாத்மம் பரவேஷ்மபூதம் எத் புண்டரீகம் புறமத்திய சத்யஸ்தம் தத்ராபி தஹரம் ககனம் விசோகா தஸ்மிஞ்சதந்தபாசிதவியம். இது தைத்திரிய உபனிஷத்து வாக்கியம். யதீஸ்வராளுக்கள்லாம் சன்னியாதிகளுக்கெல்லாம் சம்பாவனை பண்ற சமயத்துல இந்த மந்திரத்தை தான் நாம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். தஹரம் தஹரம் தஹரம்னு பேரு, தஹரம்ன்றது தஹரம் அப்படின்னு சொல்றது. விபாப்மம் பாப சம்பந்தமே இல்லாதது. பரவேஷ்ம பூதம் இந்த பரமாத்மாவுக்கு இருப்பிடமா இருக்கக்கூடியது எது எது? புண்டரீகம், இது வந்து புண்டரி இந்த புண்டரீக சப்தத்தினால ஹிரதயம் சொல்லப்பட்டது. அந்த ஹிரதயமானது எங்க இருக்குன்னா புறமத்தியத்துல இருக்கு. புறமத்தியம்னா என்ன அர்த்தம்? நம்முடைய உடம்பு இருக்கே மத்தியஸ்தானன்றது வக்ஷஸ்தலம் மார்பு, அந்த மார்புல இடது மார்புல அது உட்கார்ந்துட்டு இருக்கு அந்த ஹிரதயம்ன்றது, அதுதான் அவனுக்கு வேஷ்ம. தஹரம் சிறுதா இருக்கும், விபாப்மம் பாவமற்றது அது, பரவேஷ்ம பூதம் பரமாத்மாவுக்கு இருப்பிடமா இருக்கிறது அது. எது என்ன? எது? புண்டரீகம். புண்டரீகம் அதாவது தாமர புஷ்பம் மாதிரி இருக்கக்கூடியது, தாமர புஷ்பம் மாதிரி இருக்கக்கூடிய ஹிரதய புண்டரீகம். அது எங்க இருக்கு? இந்த உடம்புல மத்தியில இருக்கு, நடுவுல இருக்கு இந்த உடம்புல. சத்ராபி தஹரம் அதுக்குள்ள என்ன தெரியுமா? அந்த இவய குகைக்குள்ள தஹரம் ககனம், தஹரம் ககனம் தஹராகாசம் இருக்கு, சூக்ஷமான ஆகாசம். இது பார்த்துக்கணும், சாந்தோக்கிய உபநிஷத்துல ஆகாஷ சப்தம், இந்த தைத்திரிய உபநிஷத்துலயோ ககனம்னு சப்தம் சொல்றது. ஆக பரியாய பதங்கள், ஒரே அர்த்தத்தை சொல்லக்கூடிய ரெண்டு பதம். கை அப்படின்ற நாமம் சம்ஸ்கிருதத்துல கரஹ அப்படின்றோம், ஹஸ்தஹ பாணி அப்படின்றோம். இப்ப மூணு சொன்னாக்க மூணு ஒரே அர்த்தம் தானே. அந்த மாதிரி இங்க வந்து ககனம் ஆகாசம் அப்படின்ட்டு சாந்தோக்கியம் இடத்துல ஆகாசம் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்ல போற இருக்கோம். இங்கேயோ ககனம்னு சொல்லப்படுற கைத்திரிய இடத்துல புறமத்திய தத்ராவி தஹரம் ககனம் விசோகம், விசோகம் சோகமற்றது, சோகமற்றது. அது அவன் எப்பொழுதுமே ஆனந்தி ஒழி பரமாத்மா, அதனால விசோகா. தஸ்மின் யதந்தக அந்த தஹராகாசத்துக்குள்ள தஹர ககனம் இருக்கே அதுக்குள்ள எது இருக்குதோ அது உபாசிதவியம். அங்க அன்வேஷ்டவியம்னு சொல்லப்படக்கூடாது. அன்வேஷ்டவியம்னா தேடணும், தேடுறதுன்னா உபாசிக்கிறது தியானிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இங்க உபாசிதவியம் ஸ்பஷ்டமான பதனாவே இருக்கு, அதனால ரெண்டும் சமான அர்த்தம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கோசம் இங்க சொல்றாரு இந்த மாதிரி தைத்திரியோக நிலத்துல இந்த மாதிரி இருக்கு. அதே சாந்தோக்கியத்துல சாந்தோக்கியன்றது என்னது? சந்தோகாக சாமவேதிகள், பாட்டு பாடுறோட வெள்ளம் கானம் தானே சாமகானம். அந்த சாமவேதத்துல அதுக்கு உபனிஷத்தா இருக்கக்கூடிய சாந்தோக்கியம், அந்த சாந்தோக்கியத்துல இந்த மாதிரி ஸ்பஷ்டமா இருக்கு. அத எதிரின் பிரம்மபுரி தஹரம் புண்டரீகம் வேஷ்ம தஹரோஸ்மின் அந்த ஆகாசம் சத்தின் அப்படின்னு இறந்த சதுபாசதவியம் சத்பாவ விஜிஜாசதவியம் அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? அதே இதே அர்த்தம் தான், எதிதம் அஸ்மின் பிரம்மபுரே, இந்த பிரம்மபுரம் பிரம்மத்துக்கு ஊர், அவனுக்கு நான் இதுதான் இதுவே அவன் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இடம் இது. அந்த புறம் ஒரு நகரமும் அவனுடைய ஒரு ராஜதானி மாதிரி வச்சுக்கோங்க, ஏன்னா அவனுக்கு இங்கேதான் பிடிக்குமோ. என்ன ஸ்லோகம் சொல்றையோ இங்க சொல்றாரு, நாகம் வசாமி வைகுண்டே நயோகி ஹிருதயே ரவம் மத்பக்தா எத்திர காயந்தி தத்த திருஷ்டாமி நாரதா. நான் வந்து வைகுண்ட லோகத்துல இல்லை, யோகிகளுடைய ஹிருதயத்துக்குள்ள இல்லை, அது மாதிரி ஆதித்ய மண்டலத்திலையும் இல்ல, என்னுடைய பக்தால் இருக்கே என்னை எப்பொழுதும் தியானிச்சுட்டு பாடுறாளோ எங்க பாடுறாளோ
அவாகிட்டதான் நான் இருக்கேன். நபத்தா எத்தகாந்தி தத்த திஷ்டாமி ஆறுத அப்படின்னு பெருமாள் சொல்றது. அதனால பெருமாளை எப்பொழுதும் தியானிக்கிற வரத்தாலே தியானிச்சுன்னு அவனுடைய சுரூப ரூப விபவ குண ஐஸ்வர்யங்கள் அனைத்தையும் நாம படணும். அந்த பாடிண்டே இருந்தா நமக்குள்ள வந்து உட்கார்ந்து நடுவான். எப்பொழுதும் உட்கார்ந்து இருந்தாலும் நமக்கு தெரியறதில்ல நம்ம உட்கார்ந்து இருக்கிறது. பின்னாடி சொல்ல போற தேவ குணத்திலேயே வரப்போறது. ஏன்னா ஹிரண்ய நிதி, அதாவது நம்ம வந்து எப்படி போறோம்னா, இந்த பூமியில நம்ம நடந்துதான் இருக்கோம், பூமியில நடந்துட்டு இருக்கோம். அந்த பூமிக்குள்ள அடியில நிறைய புதையல் இருக்கு. ஆனா அந்த புதையல் இருந்தாலும் நம்ம தெரியாம தான் நடந்துட்டு இருக்கோம். அது பேர்ல அந்த மாதிரி பகவான் நம்ம அந்தராத்மாவா நமக்கு எழுந்துட்டு இருக்கோம் உள்ளுக்குள்ள. அதை கூட நாம தெரிஞ்சிக்காம நாம இருக்கவே. அத இங்க சொல்றது இது அன்றுதேனகி பிரத்யூடாக. அன்றுதேன இந்த அஜ்ஞானத்தினால கர்மாவனால மூடப்பட்டுட்டா இவெல்லாம். அதனால இவளுக்கு ஞானம் இல்லை. அஜ்ஞானம் இருக்கிறதுனால இவ தெரிஞ்சுக்கவே இல்லை. சர்வேஸ்வரன் நமக்குள்ளேயே இருக்கானே. இப்பதான் இன்னைக்கு வந்து கலியன் திருநஷ்டம் இங்க ஒண்ணு திருநஷ்டம் போய் தெரிவிச்சுட்டு ஒரு 5:30 பரப்பாராச்சு தெரிஞ்சுட்டு 6 காத்துட்டு வந்துட்டேன். பேப்பரமாய் இந்த ஊர்ல எவ்வளவு மனுஷா இருக்கா? அத்தனை பேரும் சேர்ந்து வந்தாக்கா குறைஞ்சு பட்சம் 2000 பேரா வரலாமே. எல்லாரும் வந்தாலா பாருங்கோ, இதுதான் பாக்கியம்ன்றது. எல்லாருக்கும் அது தோன்றது இல்லை. நமக்கும் சிறந்தவங்க பாக்கியம் இருக்க மாட்டேன்றது. ஏதோ இன்னைக்கு நல்ல புத்தி வந்துருத்து போய் சேமிச்சு வந்துட்டோம். ஆனா எல்லாருக்கும் அந்த மாதிரி வர்றது இல்லையே. நமக்கும் எல்லா சமயத்திலையும் வர்றதில்லை, எல்லாருக்கும் வர்றதில்லை. ஏன் அப்படின்னா நமக்கு கர்மாவானது நம்மளை இது பண்ணிடுறது. ஆக இந்த பிரம்மபுரம் இதுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். அதனால தகரம் புண்டரீகம், தகரம்னு அல்பமானதுன்னு அர்த்தம், சிறியது. புண்டரீகம் வேஷ்ம, அதான் இருப்பிடம், அதான் அவனுக்கு கிரகம். வேஷ்மன்ன வீடுன்னு அர்த்தம், இருக்கிற இடம். தகரஸ்மின் அந்த ஆகாசம், அந்த ஆகாசம் உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கான். சூக்ஷமாக தகராகாசமாக எழுந்துள்ளிருக்கான். அஸ்மின் அந்த ஆக அது மாதிரி அஸ்மின் இருந்த பிரதுபாசரியம். ஆக இங்க தஹரா ஆகாஷான்னு இங்க வாக்கியம் இருக்கு, பதம் இருக்கு. அதே தைத்திரிய உபனிஷத்துல என்ன இருக்கு அப்படின்னாக்கா தஹரம் ககனம் அப்படின்னு இருக்கு. இப்படி இருக்கிறதுனால ரெண்டுமே ஒரே விஷயம்தான் சொல்றது. ரெண்டும் ஒரே விஷயம்தான், பதம் தான். அந்த சொல்லு இருக்கே பதம், அந்த சப்தம் வேறுபட்டு இருந்தாலும் அர்த்தம் ஒண்ணுதான், பரியாய பதம் தான். ஒரே அர்த்தத்தில் சொல்லக்கூடிய பதங்கள் அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால இதெல்லாம் எப்படி தெரிய முடிஞ்சோ, ரெண்டு வித்தியும் ஒரே வித்தியதான். அது மாதிரி பிரபாகரன் இடத்துலயும் அதே மாதிரி தான். அது பின்னாடி சொல்ல போற. ஆனால் இந்த இடத்துல சுவாமி என்ன பண்றாருனாக்கா தஹர வித்தியை சாந்தோக்கியத்திலையும் படிக்கப்பட்டிருக்கு, தைத்திரியத்திலையும் படிக்கப்பட்டிருக்கு, ரெண்டு உபநிடத்திலையும் படிக்கப்பட்டிருக்கு. இப்படி படிக்கப்பட்டிருக்கிறதுனால இது வந்து ரெண்டும் ஒரே வித்தியதான். இது ரெண்டும் ஒரே வித்தியா இருக்கிறதுனால இதுல சொல்லப்பட்டவன் யார் அப்படின்னு கேள்வி வரும். இதுதான் இங்க சொல்லப்பட்டதா? எது சொல்லப்பட்டது? பூதாகாசம் சொல்றீங்களே, அதுவா? அல்லது ஜீவனா? அல்லது பரமாத்மாவா? அப்படின்னுட்டு இங்க கேள்வி வருது. அந்த கேள்வி வந்தா அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சோ, அதுக்கோசரம் இது ரெண்டு தான். இத பொறுப்பட்சி சொன்னா இங்க சொல்லப்பட்டது வந்து மகாபூதத்துல முதல்ந்து இருக்கிற ஆகாசம், அதுதான் இங்க சொல்லப்பட்டது. ஏன் அப்படின்னா ஆத்தன ஆகாச சம்பூத ஆகாஷாத் வாயு வாயுர் அக்னி அக்னேராபஹா அத்திய பிரதிவி பிரதிவியா ஓஷதய அப்படின்னு சொல்றது. தேதி முதல்ல ஆகாசம் தானே சொல்லப்பட்டது, அந்த ஆகாசம் தான் இங்க சொல்லப்பட்டது. ஏன்னா ஆகாசத்தம் இருக்கு லோகத்துல. இந்த ஆகாசத்தை பாரு அப்படின்னு சொன்னா யாரும் பெருமாளை பாக்குறது இல்லை. ஒரு புது ஆகாசத்தை அண்ணாந்து தான் அப்படி அண்ணாந்து பாக்குறோம். ஆகாசம் சொன்னாலே நாம அண்ணாந்து பாக்குறோம், அதுதான் நமக்கு வருது. இது வரதில்லை. பெருமாள் அவங்க யாருக்கும் வரமாட்டேன்றது. தேவரந்து ஆண்டவன் சரிப்பேரம் தேவரந்து ஆண்டவன் ஒருத்தர் சேர்த்து ஏற்கனவே சொல்லிருக்கணும்னு தெரியாது. சிரிச்சுட்டு அவருடைய சிஷ்யர்
ரெயின் திருவள்ளிக்கிழமையும் போயிட்டு வரணும், பந்துக்கள்லாம் பார்த்துட்டு வரணும்னு தான் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. எல்லாம் பார்த்துட்டு ரெண்டு நாள் ரெண்டு சுற்றி வச்சு எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். அது சரி தேரம் போயிட்டு வந்தேரா, எல்லாம் இது பண்ணேன், எல்லாம் போயிட்டு வந்தேன், எங்கெங்கே போனேன் அப்படின்னு கேட்டாராம். அத்தியாத்துக்கு போனேன், அக்கா வாத்துக்கு போனேன், அந்த வாத்துக்கு போனேன் எல்லாம் சொன்னேன். ரொம்ப சந்தோஷம், பெருமாள் சகிச்சியா பார்த்தாப்பியே அப்படின்னு கேட்டாராம். அவகாசமே இல்லை, சகிக்கவும் இல்லை. ஏண்டா எல்லா பந்துக்குள்ளையும் சகிச்சிருக்க, தேக பந்துகள் தான் சகிச்சுட்டு வந்த, ஆத்ம பந்துகள் சகிச்சா வந்துட்டியே, அந்த அவன் தானடா சர்வபந்து, அவன் தானே சர்வபந்து, அவனை சகிச்சியா, அவகாசமே இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு சொன்னானா. அதாவது அந்த சிஷ்யர் சொல்றேன், நான் இது சொல்றது கிட்டத்தட்ட 100 வருஷம் முன்னாடி. எதுக்கு சொல்றோம், இந்த மாதிரி ஆச்சாரியாரெல்லாம் எவ்வளோ அழகாக நடந்துக்கிறா, பெருமாளை சேவி, பெருமாளை சேவிக்கணும், பெருமாள் நினைக்கணும்னாக்கா ஆச்சார சுத்தத்துக்கு பரமாத்மான்னு வந்தா கூட அந்த பரமாத்மாவை சொல்றது இல்லை, பரமாத்மாவை நம்ம சொல்றதே கிடையாது. நேர சாட்சாத்தாக ஆச்சார சுத்தம் சொன்னாக்கா பூதாகாசம் தான் நம்ம நினைக்கிறோம். அதுதான் ரொம்ப விசேஷமா லோகத்தில் இருக்கு. அதனால இந்த பூதாகாசமே இங்க இருந்துட்டு போட்டோமே, தஹராகாசம் அப்படின்னு சொல்லப்பட்டது எது அப்படின்னா பூதாகாசம் தான் இங்க சொல்லப்பட்டது. அப்படி இன்னும் மேல கூட வரப்போகுது, இன்னும் கூட இந்த ஆட்சேபம்லாம் அடுத்த ஸ்லோகத்துலாம் வரும், 5 ஸ்லோகம் சுவாமி சகிக்கிறார், அதுல அடுத்த கேள்விகள்லாம் வரும், பதில்லாம் வரும் அப்படின்னு சொன்னாக்க அது கிடையாது. பூதாகாசம் நீங்க சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா அந்த பூதாகாசத்தை அடிக்க வேண்டியதாக, அதுக்கு விரோதமாக அதை அடிக்க வேண்டிய பூதாகாசம்ன்றதே இங்க சிந்திக்காது அப்படின்னு ஸ்தாபிக்கிறதுக்கோசரம் நிறைய தர்மங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஏஷ ஆரியர்னே சொல்லிட்டு பாருங்க, ஏஷ ஆத்மா அபகதபாத்மா விஜரஹா விமர்த்தியோ விசோகெல்லாம் இருக்கொஞ்சோ. இப்ப இந்த விசோகான்றது இங்க இந்த தைத்திரிய உலகத்துல சொல்லச்ச தஸ்திரம் சத்ர அபி தஸ்திரம் ககணம் விசோகா அப்படின்னு இருக்கு, இங்கேயும் விசோகா அப்படின்னு இருக்கு. அத மாதிரி அங்க அபகத பாத்மான்றது தைத்திரிய சாந்தோஷம் இடத்துல, இங்கேயோ விபாத்மம் பாபமற்றவன் அப்படின்னு இருக்கு. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விசேஷங்கள் மொத்தத்துல எப்படி இருக்கு அப்படின்னாக்கா பரமாத்மாவை சாதிக்கிறதாவே இருக்கே தவிர்த்து வேற ஒண்ணுமே இல்லையே, பரமாத்மாவை சாதிக்கிறதா தான் இவர் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி அதாவது ஏஷ ஆத்மா அப்படின்னு இருக்கு, ஏஷ ஆத்மான்னு சொன்னதுனால நிருபாதிக ஆத்மத்துவம் அவனுக்கு இருக்கு. அதே ஜீவனுக்கோ தான் சரீரத்தை குறித்து மாத்திரம்தான் ஆத்மத்துவம், அது கூட இந்த ஜென்மாவோட இந்த சரீரம், அடுத்த ஜென்மாவோட என்ன சரீரமோ, அதுக்கு முன்னாடி எத்தனையோ ஜென்மங்கள் நாம் எடுத்திருக்கோம் இல்லையா, அதுல அந்த சரீரத்துக்கள்னா யார் இது, எப்படி இருந்தோம், எந்த சரீரம் அது, அது எப்படி இருந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. நீச்சமான ஜென்மாக்கள்னா எவ்வளவோ எடுத்திருக்கோம் நாமும், ஏதோ சுகத விசேஷம் இன்னைக்கு நம்ம பிராமண ஆளா பிறந்து, அதுலேயும் வைதிக ஆளா பிறந்து, அதுலேயும் ஸ்ரீவைஷ்ணவ ஆளா பிறந்து, நல்ல ஆச்சாரியாவை சேர்த்து அவாவிட்டேந்து ஞான உபதேசங்கள்லாம் வாங்கிக்கணும், அந்த மாதிரி பாக்கியமானது. நிஜமா சொல்றேன், இப்போ உங்களை பத்தி நான் வந்து முகஸ்துதி எல்லாம் பண்ணல, இதே காஞ்சிபுரம் இவ்வளவு பெரிய ஊர் இது, கா பூர் வஹா அப்படின்னு கேட்டாலாம், அதுக்கு பதில் காஞ்சிபூர் நகா அப்படின்னு சொன்னாலாம், கா பூஹு வஹா உங்களுக்கு எது ஊர் அப்படின்னு கேள்வி கேட்டாலாம், அதுக்கு பதில் காஞ்சி பூஹு நகா எங்களுக்கு காஞ்சி தான் புறம் அப்படின்னு. எவ்வளவு பெரிய பண்டிதா இருந்தா இருந்தா இன்னைக்கு யாருமே பண்டிதா இருக்கா, இருக்கிற வாழ்க்கை இத்தனை பேர் இருக்கா இல்லையா, எங்கேயோ இருக்கிற நீங்க அரியணையும் ஒரு பொருட்டா மதிச்சு கேட்டு சாராவளி சேர்த்து சேர்க்கிறீங்களோ, இங்க இருக்கிறவா யாரு கேட்டா, யாரு அரியணும் இல்லை, எத்தனையோ பண்டிதா இருந்தாலும் இங்க காலக்ஷேபம் நடக்கிறதே கிடையாது, காஞ்சியோட காலக்ஷேபம் உடனே நடக்கிறது இல்லை, ஸ்ரீரங்கத்துல பெரிய பெரிய பண்டிதா இருக்கா அங்கேயும் காலக்ஷேபம் நடக்கிறது இல்லை, திருப்பதியில எவ்வளவோ பொருட்கும் அங்கேயும் காலக்ஷேபம் நடக்கிறது இல்லை, மெட்ராஸ்ல சுவாமி ராணவக்கர்மாச்சார சுவாமி அது மாதிரி சொல்லிட்டு இருக்கார். இப்படி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சரீர சம்பந்தங்கள்லாம் இருக்கிறதுனால மோசமா போயிட்டு இருக்கோம், எதுவும் உபயோகப்படுத்திக்கிறது இல்லை, மரியாதை இல்லை, மற்ற இல்லை, ஒண்ணும் இல்லை, யாரும் தந்திக்கிறது இல்லை.
இந்த மாதிரி நம்ம பிறந்தோம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், அந்த ஜென்மாவுடைய சுகத விசேஷம் தான். இந்த சுகத சுகத என்ன புண்ணியம், இந்த புண்ணியம் இருக்கிற பரியந்தம் தான் நமக்கு எல்லாமே வரும், இல்லாத போனா வரவே வராது. அதனால இந்த உடம்போட இந்த உடம்புக்கு உண்டிதான் இந்த ஜீவாத்மா ஆத்மாவா இருப்பான். ஆனால் பரமாத்மா லோகத்துல என்ன என்ன வஸ்துக்கள் இருக்கோ எல்லாத்துக்கும் அவன் பரமாத்மா, எல்லாத்துக்கும் ஆத்மாவா இருக்கான். அதனால நிர்பாதிக ஆத்மஸ்தான். நிறைய வாழ்க்கை இந்த விஷயம் வந்திருக்கு, இத மாதிரிலாம் இருக்கு. அதனால இங்க சொல்லப்பட்ட தஹராகாசன்றவன் பரமாத்மா தான் சொல்லணும். அது மட்டும் இல்ல, அவன் என்ன சொன்னான்னாக்க, லோகத்துல பிரசித்தி இருக்கிறது, மகாபூதமான ஆகாசம் இருக்கிறே முதல் பூதம் ஆகாசம், அந்த ஆகாசத்துல தான் லோகத்துல பிரசித்தி. சொன்ன முடியும் ஆகாசம் சொன்னாக்க பூதாகாசம் தான் பார்க்கணும், அதுதான் ஞாபகம் வருது. அப்படின்னாக்க இது லோக பிரசித்தி அப்படின்னு சொன்னாக்க, நாமெல்லாம் அற்புதமான சமாதானம் செய்கிறார். அது குமார வரதேசிகன் அழகான வியாக்கியானம். பிரசித்தின்றது ரெண்டு விதமான பிரசித்தி இருக்குது, லோக பிரசித்தி வைதிக பிரசித்தின்னு இருக்கு. நாம் எல்லாரும் வைதிகால், வைதிகால்னா என்ன அர்த்தம், வேதத்தை பிரமாணமாக ஏற்றுண்டதான். அதனாலதான் நமக்கெல்லாம் ஆஸ்திகால்னே பேர், பெருமாளை ஒத்துண்டா ஆஸ்திகால், பெருமாளை ஒத்துக்காட்டா நாஸ்திகால், அப்படி கிடையாது. வேதத்தை ஒத்துண்டா ஆஸ்திகால், வேதத்தை ஒத்துக்காட்டா வல்லா நாஸ்திகால். அதனாலதான் பாருங்க சுவாமி பாஷ்யகார வந்து சொன்னது குதிருஷ்டிகள் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னாக்கா, அவ வேதத்தை ஒத்துண்டா, பிராமணியம் ஒத்துண்டிருக்கா, அதனால நம்மளோட சேர்ந்து வதாவா. ஆனா திருஷ்டி இருக்குது, ஞானம் ஞானமானது ரொம்ப குறுகிய மனத்தோட பார்க்கப்பட்டது, குறுக்கு புத்தியோடு பார்க்கப்பட்டது. அதனால வந்தா தீர்க்க திருஷ்டிகளா இல்லை, பிராமணியமா அவன் பார்க்கல அப்படின்னு அர்த்தம், பிராமணியமா பார்க்கல. அதனால அதே பாருங்க சார்வாக்கள் பௌத்தாள் ஜெயினாள் இவன் எல்லாரும் எப்படிப்பட்டவன்னாக்கா, அவனா நாஸ்திகாள், ஏன்னா வேதத்தை ஒத்துக்காதவன், மீனாம்சகன் ஈஸ்வரனை ஒத்துக்கல, ஆனால் அவன் ஆஸ்திகன், ஏன்னா வேதத்துக்கு பிராமணியத்தை ஸ்தாபிச்சிருக்கான், வேதத்துக்கு பிராமணியத்தை அவன் ஸ்தாபிச்சிருக்கான். அவ குமாரனை விட்ட அவர் என்ன பண்ண, குமாரனை விட்டுன்றவன் வார்த்தையை காது, சுவாமி தேசிகனுக்கு அந்த குமாரனை பெற்ற பேர் ரொம்ப மரியாதை. சபர சுவாமியை சபரேன அப்படின்னு ஏகவசனத்தில் அதே வார்த்தைக்காரருக்கு சொல்லச்ச வார்த்திகாராக பிராகு அப்படின்னு பகுஜனம் போடுவார். அவ்வளவு தூரம் அவர் என்ன பண்ணார்னா பௌத்தால கண்ணம் பண்ணும், அதுக்கோசரம் அவர் என்ன பண்ணார்னா பௌத்த விகாரத்துக்கு அவர் போயிட்டார், வேஷம் போட்டுட்டு போயிட்டார், பௌத்த வேஷம் போட்டு போட்டுருந்தா அங்க அவருடைய தத்துவங்கள் எல்லாம் படிச்சு தெரிஞ்சு விட்டார். தெரிஞ்சிருந்தவர் என்ன பண்ணார்னாக்கா கண்டனம் பண்ணணும்னு அங்க போயிருக்காரு. அப்படி இருக்கச்சா அவரை கொலை பண்ண பார்த்துட்டாலாம் பௌத்தா, நம்மளை வந்து கண்டனம் பண்ணதுக்கு வந்திருக்கான். அந்த சுனயத்துல ஒப்பரிகள் வந்து இவரை தள்ளிவிட்டாலோ இல்லை எதிர்குச்சிட்டாரோ தெரியல, தள்ள சுனயத்துல இவர் சொன்னேனா, ஏ வேத புருஷனே நீ இருப்பது உண்மையானால் என்னை ரட்சி அப்படின்னுட்டு விழுந்தேனான். விழுந்த உடனே இவர் தப்பிச்சுட்டார். ஆனா இவருக்கு ஒரு கண்ணு போயிடுத்தான். இவர் கேட்டேரான் வேத புருஷனை, நான் உன்னை விசுவாசித்தான் குறித்தேன், என்ன வந்து ஒரு கண்ணு எடுத்துட்டியே அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு வேதபுருஷன் என்னன்னா, இங்க பாரு நீ என்ன என்னை பிரார்த்திக்கணும், ஏ வேதபுருஷனே என்னை காப்பாத்து அப்படின்னு காப்பாத்த என்ன தேவை கேட்கணும், அப்படி பிரார்த்திக்காம நீ இருப்பது உண்மையானால் அப்படின்னு கேட்ட யோசியோ அந்த சந்தேகம் உனக்கு வந்துருச்சு பாரு, ஓரளவு அம்சத்துல சந்தேகம் வந்துருச்சு, அதுக்குதான் உன் கண்ணை எடுத்துட்டேன் அப்படின்னு நேரம் வேதபுருஷன். அதாவது என்ன சொன்னாக்க, வேத புருஷன் கிட்ட அவ்வளவு மரியாதை நியமத்தினால் வேதத்துல ஒரு அக்ஷரம் கூட தோஷம் கிடையாது, எல்லாம் பிரமாணம், எல்லாம் பிரமாணம் சொல்லுவார் குமாரப்பட்ட அந்த மாதிரி நியமித்தார். அதனால வேத நம்மளாம் வைதிகால போயிடவே வேதத்தையே பிரமாணமா நம்ம ஒத்துருக்கிறதுனால நமக்கு இதுதான் பிரதானம், வேத பிரசித்தி தான் நமக்கு முக்கியம், லோக பிரசித்தின்றது தேவையே இல்லை. லோக பிரசித்தி நமக்கு வேண்டாம், எதை பார்த்தாலும் பிரம்மமயமா பார்க்கணும், எல்லாமே பிரம்மந்தானே பார்க்கணும், எல்லாமே பிரம்மமா பார்த்துட்டாக்கா
அப்ப ஏன் கோபம் வரப்போறது? ஏற்கனவே சாங்கல்ய வித்தியில பார்த்து பாருங்கோ, சர்வம் கல்விடம் பிரம்ம சத்தலாரி சாந்தம் உபாசித அப்படின்னு சொல்லிட்டு முடியும். சர்வம் கல்விடம் எல்லாமே பிரம்மன் தானே, அதனால சத்தலாரி சாந்த சாந்தனாயிடும். எதுக்கு கோபம், எதுக்கு துவேஷம் அப்படின்னு? ஏன் அப்படின்னாக்கா இந்த எண்ணம் வரணும், எல்லாம் பிரம்மபரமா பார்க்கணும். இது வைதிகாரால தான் பார்க்க முடியும். தெரிவிச்சவா இருக்காரு, அதனாலதான் பாகவத தேசத்துணுமா அப்படி உத்தண்டிருக்கும். அதனால இந்த வேதத்தை உத்தண்டவன், வேதத்தை செவிச்சவன், அது மாதிரி வேதாந்தத்தை தெரிஞ்சின்றவன், பிரம்ம வித்தியைகளை தெரிஞ்சின்றவன், இந்த மாதிரி வேதாந்த சூத்திரங்கள்லாம் அர்த்தம் தெரிஞ்சவனுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, யாரை பார்த்தாலும் மரியாதையா இருக்கணுமா, எல்லார்ட்டையும் பிரம்மமாவே பார்க்கணுமா. கோஷேஸ்வரன் சுவாமி நான் சொல்றது 90 வருஷம் முன்னாடி அந்த சுவாமி வீதியில் இழந்து விடுவார், கையை கோப்பிஞ்சு இழந்து விடுவேன். அந்த அந்த ஊர் பெருமாள் சுவாமி நாராயணன் திருநாமம் அந்த பெருமாள் இருக்கு, அந்த திருநாமம் தான் இந்த மகானுக்கு சௌமிய மூர்த்தியம். எப்பொழுதும் சிரிச்ச முடிஞ்சாவே எழுந்து விடுவேன் சுவாமி, யாருக்கிட்டையும் அபச்சாரப்பட மாட்டேறான். ஏன் அப்படின்னாக்கா கையை கூப்பிட்டு வரையிற அப்படின்னாக்கா, கையை வீசின்னு வந்தோம்னு வச்சுக்கோங்கோ, யாராவது தப்பா நினைச்சுட்டா எவ்வளவு அகங்காரம் பாரு, கையை வந்து கையை வீசின் வீசின் ஆனாயசம் அலட்சியமா போறான் பாரு அப்படின்னு சொல்ல போறாளே அப்படின்னு சுவாமிக்கு பயமா, அந்த பாவம் விசாரப்படக்கூடாதான். அதே மாதிரி மூஞ்சி சுள்ளுன்னு வச்சுக்கவே மாட்டேறான், எப்பொழுதும் சிரிச்ச முஞ்சா எழுந்துட்டு இருக்குமா சுவாமி. அந்த காலத்துல ஐயாவா சுவாமி நாவல் பாக்கிற சுவாமிக்கும் உத்தம சுவாமிக்கும் வாக்கியார்த்தம், அதுக்கு மத்தியஸ்தர் இந்த மகானா அப்படி நடந்ததுன்னு சொல்லுவார் இப்பேற்பட்ட பண்டிதர். ஆனால் அந்த மகான் வந்து ஆத்திர காலக்ஷேபம் சொன்னார்னாக்கா சாஸ்திர காலக்ஷேபம் சொல்ல மாட்டேறான். இந்த மாதிரி ஸ்ரீமத் ராமாயணம் இதிகாசம் அவைகள்லாம் தான் அந்த காலக்ஷேபம் சாப்பிடும், காலக்ஷேபம் இப்படி சொல்லுவேறோம். ஏன் அப்படின்னாக்கா இது இந்த வேதாந்தம் ஸ்ரீபாஷியெல்லாம் சேவிச்சோம்னாக்கா அது தர்க்கங்கள் தான், தர்க்கம் பண்ணி வைக்கம் பண்ணி சண்டை போட்டுருக்கணும். ஆனால் ஸ்ரீமத் ராமாயணம் பாரதம் பாகவதம் தான் சேவிச்சாக்கா பகவானுடைய கல்யாண குணங்கள் பகவானுடைய பிரவர்த்திகள் அவையெல்லாம் சேவிக்கலாமே, பகவானுடைய இலைகள்லாம் சேவிச்சுட்டு இருக்கலாமே, அது எவ்வளவு ஆனந்தம் அப்படின்னு சரிச்சாகமா சுவாமி. அந்த சுவாமி ஆத்திர ஒண்ணுமே இருக்காதான், ஆனா அதான் நேற்று ராத்திரி பேருந்து ஒண்ணு இருக்காது, இன்னைக்கு காத்தால ஒரு 30 பேர் சாப்பிடுவாளோ எப்படின்னாக்கா அதான் பெருமாள் விசிஸ்தேரா அந்த சுவாமி. ஏன்னா அந்த மாதிரி மகான் அவர் வந்து எல்லாத்தையும் பிரம்மமயமா பார்த்தேன், ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லுவார். அதனால நம்ம பாடசாலைக்கு அவர் பிரின்சிபாலா எழுந்தது, இந்த அந்த பாடசாலை பிரின்சிபாலா இருக்க யாரா தப்பு பண்ணாக்கா அவளுக்கு வந்து மோர் சாதம் போட்டுருவாளாம், தப்பு பண்ணிட்டா அவளுக்கு நீங்க மோர் சாதம். இந்த பசங்கள்லாம் வேணும்னே தப்பு பண்ணுவாளாம். ஏன் அப்படின்னாக்கா இங்க மோர் சாதம் சாட்டாக்கா பயிர் ரொம்ப, அந்த குழம்பு சாதம்லாம் சாப்பிட்டாலும் ஒரு திருப்தி இருக்காதாம். இந்த கோஷேஸ்வரன் சுவாமி திருவாயில் வந்து அடியன் பசிக்கிறதுன்னு சொன்னா பாருங்க சாய் பசங்க பசி வந்திருக்கான் பாரு சாயின் வேற சுவாமி, அங்கே நிறைய பேருக்கு தயவு பண்ணி போறாடோன்னு அதனால தசையாராதனை கிடைக்குமா சந்தோஷமா. சுவாமி பிரின்சிபால் அங்க தண்டனை கொடுத்துருவார், சிக்ஷை பண்ணிடுவார், மோர் சாதம் தான் சாப்பிடணும் இன்னைக்கு இந்த தப்பு பண்ணிட்டேன்னு. ஆசைக்கு வந்து கேட்டாக்கா பயனடைய போட்டு அமைச்சுக்கிறேன். இதெல்லாம் நினைச்சா இவ்வளவு எக்ஸ்பேற்பட்ட மகான் பாருங்கோ, அவருடைய மனசு எப்படி அந்த மாதிரி எல்லாமே பிரம்மமயமா, எல்லாரும் அந்த பிரமாள் தானே, எல்லாரும் பாகவதாராச்சு, எல்லாம் பிரம்மசேஷமா இருக்காளே அப்படின்னுட்டு கையை கூப்பிட்டு எழுந்துள்ளேறோம், முறைச்சிட்டு போக மாட்டேறோம். ஏன்னா சிடுமூஞ்சி வச்சுன்னு போனாக்கா யாராவது இவ்வாறுன்னு பயப்பட வேணும். அந்த மாதிரி மகான்கள் இங்க வந்து அடிக்கடி நான் வந்து நேற்று ஏதோ அழிஷிங்களை பத்தி சொன்னேன், முக்கூர் அழிஷிங்களை பத்தி ஐயாவா சுவாமி பெரிய சுவாமி இத்தனையோ சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, மகான்கள் நம்ம நினைச்சோம்னு வச்சுக்கோங்க நம்ம பாபங்கள் போகும். அதுவும் இந்த விஷயங்களை இந்த அதிகாரங்களுக்கெல்லாம் சம்பந்தப்பட்டு நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கோசரம் இதெல்லாம் சொல்றது, தயத்தை தயம் பாசம் இல்லை, காலக்ஷேபனாலே இதான் பொழுதுபோக்கு தான், இது நற்பொழுதுபோக்கு. இந்த மாதிரி பெரியவாளை பத்தி தெரிஞ்சுக்கிறது விசேஷம், அதுக்கோசரம் இதை விஞ்ஞாபிச்சுட்டேன். அந்த மாதிரி மகான்கள் இவெல்லாம் வேதத்தில் சொன்னதை பத்தி தெரிஞ்சுன்றதுனால வேத பிரசித்தத்துவம் இவெல்லாம் ஒத்துப்பாங்க. நாமெல்லாம் பரம வேதியாளா இருக்கிறதுனால வேத பிரசித்தி தான் நமக்கு முக்கியம். அந்த வேத பிரசித்தியானது இந்த உபநிஷத்துல ஆகாச சித்தத்தை ஏற்கனவே ஆகாசத்தல் லிங்காது அப்படின்ற இடத்துல நம்ம சொல்லிட்டோம். ஆகாச சித்தத்துக்கு அர்த்தம்
பரமாத்மா அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லிட்டோம். அது மாதிரி ஆனந்தமயோ அபியாசா அப்படிங்கிற இடத்துல சத்தேது எவதேசாத்தியன் சூத்திரம், அந்த சூத்திரத்துக்கு சொல்லிச்சு என்ன பார்த்தார் சுவாமி, ஏஷஸ்யேவானந்த யாசி எதேஷ ஆகாச ஆனந்தோ நஸ்யா. இந்த ஆனந்தம் நடக்க இந்த ஆகாசம் இல்லைன்னாக்க நமக்கு ஆனந்தமே வராது. அந்த ஆகாசம் இது என்ன, வெறும் பூதாகாசம் சொன்னான்னு வச்சுக்கோங்க, அந்த பூதாகாசம் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்குமா? அது கொடுக்க முடியுமா? அதால கொடுக்க முடியாது. அதனால இந்த பரமாத்மா இருக்கானே அவன்தான் ஆகாச சப்தவாசன். இப்படி ஆகாச சப்தத்துக்கு பரமாத்மா தான் அர்த்தம் அப்படின்னுட்டு நிறைய இடத்துல சொல்லியிருக்கார். இதுதான் ஸ்ரௌதி ஸ்ரௌதி பிரசித்தி, ஸ்ருதியில உபரிடத்தில் பிரசித்தி இருக்குது. கோஷேவான்யாத் பிராண்யாத், கோஷேவான்யாத் அப்படின்னா லௌகிக சுகங்கள், இந்த ஐகிக சுகங்கள், எனக்கு சாதனை வேணும், எனக்கு கிருஹிணி வேணும், எனக்கு பிள்ளைகள் வேணும், எனக்கு ஐஸ்வர்யம் வேணும் அப்படிலாம் கேட்கறமே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தர்றவன் அவன். கோஷேவான்யாத் பிராண்யாத், பிராண்யாத் அப்படின்றதுக்கு மோட்சம் தர்றவன் அற்புதமான காட்சியான பாஷ்யம் பாஷ்யக்காரர் பார்க்கிறார். ஆனா கோஷேவ ஆன்யாத் அப்படின்னாக்க ஐகிக சுகங்கள், அதே கிராண்யாத் பிராண்யாத் சொன்னாக்க மோக்ஷசுகம் அப்படின்னு உபநிடம் பாஷ்யக்காரர் பார்க்கிறார். அது அந்த கொடுக்கறவன் யாருன்னா எதேஷ ஆகாச ஆனந்தோ நஸ்யா அப்படின்னு ஆனந்த வள்ளி இதுல இருக்குது. அதனால இந்த ஆகாசம் தான் ஆனந்தத்தை கொடுக்கறான்னு சொல்லிருக்கு. நீங்க அந்த சிரௌதமான பிரசித்தி வேதத்தில் சொல்லப்பட்ட பிரசித்தியை வச்சுன்னு பார்த்தாக்கா இந்த ஆகாசத்தினால பரமாத்மா தான் சொல்லப்பட்டான், பரமாத்மா தான் சொல்லப்படுறான். அதனால இங்க தஹர ஆகாச மாதிரி தஸ்கரம் ககனம் இதெல்லாம் தத்ராது தஸ்கரம் ககனம் அப்படின்னு சொல்றது இந்த ககனமோ தஹர ககனம் தஹர ஆகாசம் இவைகள்லாம் எதை சொல்றது அப்படின்னாக்கா பரமாத்மா தான் சொல்றது. அதுதான் பலம் பொருந்தினது. ஏன்னா லௌகிகாசல் லௌகிகம்னு எத்தனையோ அர்த்தம் சொல்லணும், லோகத்துல எத்தனையோ அர்த்தம் சொல்லலாம். அந்த அர்த்தங்கள்லாம் உபனிஷத்து விஷயத்தை சொல்ல வரச்ச அது வந்து சமன்மை ஆகாது, சமன்மை ஆகவே ஆகாது. அப்படி பார்த்தோம்னாக்க அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு வருது, தத்துவம் அசின்னு வருது, தத்துவம் அசி அப்படின்னா அது நீயாக இருக்கிறாங்க ஐக்கியம் தான் சொல்லிட்டு போகணும். ஐக்கியம் சொன்னாக்கா விரோதம் வந்துடும், ஐக்கியம் சொன்னா விரோதம் வந்துடும். அதனால அது சொல்லப்படக்கூடாது. இங்க இங்க சொல்லப்படுறது எது அப்படின்னாக்கா சாட்சாத் பரமாத்மா தான் சொல்லப்படுறான்னு சொல்லணும். ஏன்னா வேதத்தில் பிரசித்தி, வேதத்தில் எது சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் இங்க சொல்லணும். அதனால லௌகிகமான ஒரு பிரசித்தி இருக்குது, ஆகாசம் சொன்னா புது ஆகாசத்தை பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் அது பலம் இல்லை, அது ஹேயந்தான், அது அதை விட்டுடணும், அதை ஏற்க கூடாது. அதனால இந்த தஹர வித்தியில சொல்லப்பட்ட தஹராகாசன் அப்படிங்கிறது யார் அப்படின்னாக்க பரமாத்மா தான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியம் சாய்க்கிறார். இப்ப பாருங்க, தஹரம் ஹிருத்புண்டரீகே ககனம் அபிஹிதம் தைத்திரிய ஸ்ருதௌ யத் சந்தோகை தத்ர விஹிதம் யதபி ச தஹராகாச இத்யேதேதம் போதாத்யம் தத்வசித்தேஹ மஹிமத இதின பிரத்யனேகைரனேகைஹ ஸ்ரௌதீதஸ்யா பிரசித்திஹ பகவதி பலினி லிங்கவர்க்கை ஸ்வநாதா. தைத்திரிய ஸ்ருதௌ, தைத்திரிய உபநிஷத்துல எது 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 ஹிருத்புண்டரீகே தஹ்ரம் ககனம் அபிஹிதம், ஹதய புண்டரீகத்துல ஹதய புண்டரீகத்துல தஹரம் ககனம் அப்படின்னு தஹராகாசன்றது சொல்லப்பட்டிருக்கு, அபிஹிதம் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரியாகவே சந்தோகை, சந்தோகை என்ன சாமவேதிகளுடைய உபனிஷத், அவள்லாம் என்ன பண்ண அப்படின்னாக்க சந்தோகை தத்திர கீதம் சாமகானம் தானே, அதனால கீதம் அந்த உபநிடத்துல சாந்தோகி உபநிடத்துல சந்தோகாலான சாமவேதிகள் அவளால கானம் பண்ணப்பட்டது. என்னென்ன எதற்கு தஹராகாசா, தஹராகாசம் அப்படின்னு தஹர வித்தியில சொல்லப்பட்டது கீதம். இப்படி
தைத்திரிய சுபியில் சொல்லப்பட்ட தஹ்ரம் ககனம் அப்படின்னு ஹிருதய புண்டரீகத்திலிருந்துதான் சொன்னதும், அது மாதிரி சந்தோகால் தத்திர ஹிருதய புண்டரீகத்திலேயே தஹராகாசன் அவ சொன்னாலே எனது கீதம் அவனாலும் சொல்லப்பட்டதும் யோகம். அதுவும் ரெண்டுமே இது ஏத்தது ஏக்கம். இந்த மாதிரி சொல்லப்பட்ட தஹர ககனம் தஹர ஆகாசம் இது ரெண்டுமே ஒண்ணுதான், அது வேற இது வேற அப்படின்றது இல்லை. ஆக இந்த ரெண்டு வித்தியில சொல்லப்பட்ட தஹராகாசத்தை வச்சுட்டுதான் இங்க விசாரணையை பண்ண போற அந்த தஹராகாசம் எது அப்படின்னு. அப்படி சொல்லப்பட்டத அந்த தஹராகாசம் தது பூதாத்தியம், பூதங்கள்ல ஆத்தியம் முதல்ல இருக்கிறது. முதல்ல எது ஆகாசம் தானே, வாயுன்னு சொல்றோம், ஆகாசம் தான் முதல்ல இருக்கிறது. அந்த ஆகாசமானது முதல் பூதம், அதனால பூதாத்தியம் தான் அது. இது இந்த தஹராகாசம்ன்றது பூதம் தான், முதல் பூதம் இருக்குதே அந்த ஆகாசம் தான் அது. ஏன் பிரசித்தேகே மகிமதா, மகிமதா பிரசித்தேகே மகிமை அப்படின்னாக்கா நிறைய அதிசயம் நிறைய செய்யும் ரொம்ப பிரசித்தம் பகவான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியறது இல்லையே. ஆகாசம்னு சொன்னாக்கா பரமாத்மான்னு எல்லாருக்கும் தெரியாது. லோகத்தில் ஆகாயம் ஆகாசம் வானம் அப்படின்னாக்கா நம்ம மேலதான் காமிக்கிறோம் தெரியும். அதனால அந்த நிர்சயமான பிரசித்தின்றது எங்க இருக்கு அப்படின்னாக்கா இந்த ஆகாசம் பூதாகாசம் தான் இருக்கிறது. அதனால அதுவே இருக்கட்டும் இது என்ன அப்படின்னு சொன்னாக்க அது தவறு, அது தவறு. ஏன்னா அநேகைகி பிரத்யனீகை, அநேகைகி பிரத்யனீகை, பிரத்யனீகம்னாக்கா எதிர்த்தற்றுன்னு அர்த்தம். அநேகைகி நிறைய ஏக்கம் இல்லை அநேகம் பல பிரத்யனீகம். அந்த தஹரா பூதாகாசம்தான் தஹராகாசத்தினால சொல்லப்பட்டதுன்னு இவன் சொன்னவனுடைய பூர்வபக்ஷி. அதுக்கு எதிர எதிர் பிரத்யனீகமாக எதிராக நிறைய குணங்கள் லிங்கங்கள் சொல்லப்பட்டது. லிங்கங்கள் நிறைய அயாளங்கள்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு. பின்னாடி சொல்ல போறது ஏஷ சேது விதரணஹா ஏதேஷாம் லோகானாம் அசம்பேதாய, இவன் தான் சேது அணையா இருக்கான் அப்படின்னா வரப்போறது. இங்க பிரம்மனோட சப்தம் வரப்போறது, ஹிரண்யநிதின்றது வரப்போறது, யவான்வா யமாகாசா தாவானேஷோ அந்தரதையும் வரப்போறது, ஆகாசத்தை உபமான உண்மையை பாவமா சொல்ல போறது. அந்த மாதிரி ஏஷ ஆத்மா ஆத்மான்னு ஆரம்பிச்சு ஆத்மான்றது நிருபாதிகமான ஆத்மத்துவம் சொல்லப்படுறது. அந்த மாதிரி அபகத ஆத்மத்துவம்லாம் சொல்லப்படுறது. அபகத ஆத்மத்வாதிகள்லாம் அந்த பூதாகாசத்துக்கு வருமா? ஏன்னா ஒரு ஜீவனா இருந்தான்னாக்கா இல்லாத ஒரு பரமாத்மாவா இருந்தாக்கா அவளுக்கு வர பிரசக்தி உண்டு, ஜீவனுக்கு அது யோகியதையே உண்டு. என்ன மாதிரிலாம் பாபத்தை நிறைய பண்ணிட்டு இருக்கோம், அதனால ஜீவனமான ஆட்சேபம் பண்ணலாம் ஆட்சேபம் பண்ண போறேன், அது வேணா இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இங்க எப்படி இல்லையே, ஒரு பூதாகாசத்துக்கு போய் அபகத பாபத்துவம் பாபமே அதுக்கு வராது, அதுக்கு பசி வராது, அதுக்கு ஜரம் வராது, அதுக்கு பாபம் வராது, அதுக்கு சோகம் வராது, அதுக்கு தாகம் வராது, அது சத்து சங்கல்பம்லாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாததுனால இது எப்படி சொல்ல முடியும்? இந்த மாதிரி அபகத பாபத்துவாதிகள்லாம் இருக்கு, நிருபாதிகமான ஆத்மத்துவம் இருக்குது, அப்படின்லாம் இருக்கிறதுனால அப்படின்லாம் இருக்கிறதுனால இந்த இடத்துல வரவே வராது. அது மட்டுமா, நீ வந்து நீ ஒரே ஒரு யுக்தி தான் சொன்ன, ஒரு குஷில ஒரே ஒரு யுக்தி தான். அது என்ன யுக்தி? ஆகாசன்றது பிரசித்தி இருக்குது, லௌகிக பிரசித்தி இருக்குதுன்னு நீ சொன்ன. அதை கண்டனம் பண்ற சௌதி தஸ்யா பிரசித்தி பலினி பகவதி, பகவதி பகவான் கிட்ட இந்த பலவத்தா இருக்குது அந்த பிரசித்தி. பலினி அப்படின்னாக்கா பலத்தை உடையது, பலமா இருக்கிறது, பிரபலமா இருக்குன்னு அர்த்தம். எதுக்கு பிரபலம்? இந்த வேதம் பிரசித்தி, வேத பிரசித்தின்றது ஆகாசத்துக்கு இருக்கு. வேத பிரசித்தி என்ன? இந்த தஹராகாசம்ன்றது ஆகாசத்தினால பரமாத்மா தான் சொல்லப்படுறான். என்ன நிறைய இடத்துல சொல்லிட்டோம் ஆகாசத்தல்லிங்க, அதுக்கப்புறம் வரப்போறது இந்த பாதத்திலேயே கடைசி அதிகாரத்துல வரப்போறது ஆகாசோகவை நாமரூபியோகோ நிர்வகிதா
அங்கேயும் ஆகாசத்தை விசாரம் பண்ண போற, அங்கேயும் பரமாத்மா சொல்ல போற. இப்ப ஆகாசத்தினால அங்கேயும் பரமாத்மா தான், ஆகாசத்தல்லிங்கான நிலத்தையும் ஆகாசன்றதுக்கு பரமாத்மா தான் அர்த்தம் சொன்னோம். எதேஷ ஆகாஷ ஆனந்தோன சியாத் அப்படின்ற இடத்துலையும் ஆகாசத்துக்கு பரமாத்மா தான் அர்த்தம் சொல்லிருக்கோம். இப்படி இந்த ஸ்ருதி பிரசித்தின்றது ஆகாசத்துக்கு நிறைய இருக்கே, அதுதான் லோக பிரசித்தியா அல்லது ஸ்ருதி பிரசித்தியா அப்படின்னு பார்த்தா வந்து ஸ்ருதி பிரசித்தி தான் பெருமாள் இடத்துல வரும். ஏன்னா சாஸ்திரீக பிரமாணங்கள் பெருமாள் சாஸ்திரத்தினாலேயே தெரிஞ்சுக்க முடியும். சுத்த பாவம் கதவை பத்தியா சாஸ்திராத்வேத்மி ஜனார்தனம் அப்படின்னு சந்தேகர் சொல்றார். சுத்த பாவம் கதோ பக்தியா சந்தேகர் நிறைய உபதேசம் பண்ணுறார் திருதராஷ்டிரனுக்கு. சந்தேகர் பார்த்து கேட்கிறார் திருதராஷ்டிரர், அப்பா உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுங்க நீ? அதுக்கு அவர் சொல்றார் சுத்த பாவம் கதோ பக்தியா, பக்தினால எனக்கு சுத்த பாவம் வந்தது, அதனால நான் சாஸ்திராத்வேத்மி ஜனார்தனம் அந்த சாஸ்திர நான் பக்தி வந்தது, அதனால எனக்கு சாஸ்திரமும் நான் தெரிஞ்சுட்டேன், அந்த சாஸ்திரத்தினாலதான் ஜனார்தனன் தெரிஞ்சுட்டேன். சாஸ்திரீக பிரமாணகன் சொல்றோம், சாஸ்திரத்தினாலேயே அறியப்பட வேண்டியவனான இந்த பரமாத்மா அவனுக்கு வேதம் என்ன சொல்றதோ அது வச்சுதானே இங்க இது பண்ண முடியும். வேதமும் இப்படி சொல்லிடுச்சு, பிரம்மத்துதான் சொல்றது, ஆகாசத்தினால பரமாத்மா தான் சொல்லப்படுறதுன்னு சொல்றது. அதனால பிரசித்தி பகவதி பலினி, பகவான் கிட்டதான் பலமா இருக்க அந்த பிரசித்தின்றது, அதுவும் ஸ்ரௌத பிரசித்தி. அது மட்டும் இல்ல லிங்க வர்க்கேஸ்வநாத பிரசித்தி, லிங்க வர்க்கங்கள் லிங்கம்னு ஒரு அடையாளம் இல்லை, நிறைய அடையாளங்கள், நிருபாதிக ஆத்மத்தம், அபகட ஆத்மத்தம், விஜரத்தம், விமர்சித்தம், இப்படி எத்தனை இருக்கு. அவனுக்கு மரணம் கிடையாது, அவனுக்கு ஜெரை இல்லை, அவனுக்கு பாவம் இல்லை, அவனுக்கு தாகம் இல்லை, அவனுக்கு பசி இல்லை, எத்தனை அதனால உனக்கு சத்து சங்கல்பத்தம் உண்டு, அவனுக்கு சத்தியகாமத்தம் உண்டு, இப்படி எவ்வளவு கல்யாண குணங்கள், இவர்கள் அத்தனையும் அடையாளங்கள். வர்க்கம் அதாவது சமூகம் சமூகமா வருது, குரூப் குரூப்பா வருது, அதாவது இந்த ஹேய பத்தினை கொண்டாக்கா அதுல நிறைய குணங்கள், அது மாதிரி கல்யாண குணங்கள்னா அதுல நிறைய குணங்கள், இப்படி நிறைய இங்க சொல்லப்பட்டிருக்கே. இவைகள்லாம் ஸ்ரௌதி பிரசித்தி, வேதத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி, அதுதான் இங்க ஒத்துக்கணும். அதனால இதுதான் சரி. லிங்க வர்க்கி சனாதா, சனாதான சகிதான் அர்த்தம், லிங்க வர்க்கங்களோடு சேர்ந்த பிரசித்தியானது ஸ்ரௌதி பிரசித்தி. அந்த பிரசித்தியானது அதாவது ஆகாசம் பரமாத்மாவை தான் சொல்லும் அப்படின்னு பிரசித்தி, ஸ்ரௌதி பிரசித்தி. அதுக்கு உபோத்பலகமாக சப்போர்ட் பண்ணக்கூடியது எது அப்படின்னாக்க இந்த பெருமாளுடைய கல்யாண குணங்கள், நிருபாதிக ஆத்மத்தம் இவைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் லிங்கங்கள், அந்த லிங்கங்களோட கூடிய இது இது அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. அதனால இந்த தகராகாசன்றவன் பரமாத்மாதான் அப்படிங்கிறது இங்க சொல்லப்பட்டது. பாருங்க ஸ்லோகத்தை, தஹ்ரம் புண்டரீகே ககனமபிஹிதம் தைத்திரிய ஸ்ருதௌ யத் சந்தோமீஹி தத்த கீதம் எதபி ச தஹராகாச இத்யேதேகம் பூதாத்யம் தத்ப்ரசித்தே மஹிமத இதின பிரத்யநீகைரநேகைஹ ஸ்ரௌதீதஸ்யாத் பிரசித்திஹ பகவதி பலினி லிங்க வர்க்கை சநாத கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.